அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான கேரட் ரைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் கேரட்டு திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காய், அதோட முந்திரி திராட்சை மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு, கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நெய் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதி வெங்காயம் போல் கட் பண்ணி இதில் போடுறேன். இதை நல்லா பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இந்த எண்ணெயிலேயே கடலைப்பருப்பை கொஞ்சம் சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். டெய்லி என்ன ஆணை காய்ச்சறதுன்னு குழப்பமாக இருக்கிற நேரத்தில் மத்தியானம் இந்த மாதிரி சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் செஞ்சிட்டோம்னா நைட்டுக்கு இட்லி தோசைன்னு ஏதாவது ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு செவந்துருச்சு. கடுகு அரை ஸ்பூனு, சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட் ரைஸுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நான்வெஜ் செய்ய போகிறீங்கன்னா இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு வந்து சிக்கன் சம்மா, பொரிச்ச கறி இதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுத்து கூட சாப்பிட்றலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி தாளிப்பு எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்து வச்ச சோறை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கேரட் ரைஸ் அழகாக இருக்கும், அதனால தான். இப்போ துருவி வச்ச கேரட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டு கொஞ்சம் வேகிற வரையும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போது திருவின தேங்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சு சோறு இதில் சேர்த்துடலாம். இது பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, சாதாரண பச்சரிசிலையும் செய்யலாம், இல்லை புளுங்கரிசி சாப்பாட்லேயும் செய்யலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த சாப்பாட்டையும் இதில் போட்டு கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம், முந்திரி திராட்சையை தூவிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.